இப்போ வந்து நம்ம சிறுகுடியில் இருக்கோம். இங்கே வந்து புறவி எடுப்பு விழா அப்படிங்கிறது நடக்க இருக்குது. இதெல்லாம் தான் வரிசை அந்த பொம்மைகள் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த விழான்றது 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சான், அதாவது 1719. அதுக்கப்புறம் இன்றைக்கி, அதாவது 2019 தான் இந்த விழான்றது திரும்பவும் நடக்குது. இப்போ வந்து கோயிலுக்கு வந்தாச்சு, மலையேறி தான் வந்தோம். இந்த விழா வந்து மலை அலங்கார சுவாமிக்கும் மற்றும் இன்னும் கொஞ்சம் சில தெய்வங்களுக்காகவும் இந்த புறவி எடுப்புங்கிறது 300 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திரும்பவும் இந்த சிறுவடியில் வந்து நடக்குது. ஸோ சுற்றி வந்து ஃபுல்லுமே மலையும் காடும் தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு பெரிய குதிரை சிலைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஆடிட்டு இருக்காங்க. இங்கனுக்குள்ளே இருக்க இந்த ரெண்டு குதிரைங்க தான் வந்து மலை மேலே வந்து தூக்கிட்டு வந்தாங்க, இப்போ வந்து இங்கனுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கோயில். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மலை இருக்கும். இப்போ வந்து குதிரைகள் வித்தியாச வித்தியாசமாக சிலைகள் எல்லாமே மண்ணில் செஞ்ச சிலைகள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து குதிரை வித்தியாசமாக இருக்கும், ஒவ்வொருவோட எக்ஸ்ப்ரெஷனுமே வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே மண்ணிலேயான சிலைகள். இது வந்து யானை, பின்னாடி மலை. எனக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடுகள் இருக்கு. இது வந்து பெரிய குதிரை, ரெண்டு பெரிய குதிரை என்று வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அங்கே இந்த கோயிலேருந்து படிக்கட்டு மாதிரி வச்சுருக்காங்க, அது மேலே ஏறி வந்தோன்னா இந்த பெரிய சிலையை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதாவது ஒரு குதிரையை வந்து ரெண்டு வீரர்கள்லேருந்து தாங்கி பிடிச்சிருக்க மாதிரி. அப்படியே அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலைன்றது இருக்குது, பக்கத்தில் ஃபுல்லாக காடு, கீழே வந்து கோயில். 300 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு வந்து இந்த புறவி எடுப்பு எடுத்தாங்க அப்படின்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரில. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கிறதுனால திரும்பவும் இந்த புறவி எடுப்பு திருவிழான்றது நடத்தியிருக்காங்க. இது வந்து இந்த கோயிலுக்கு மேலே நம்ம ஏறி வந்தோன்னா இந்த விஷயத்தை வந்து பார்க்க முடியும். இனிமே வந்து ஃபுல்லுமே மலை தான், கீழே வந்து அப்படியே தெரியும். இதில் வந்து நம்ம கீழே பார்த்தா அதே சிலைகள் தான், அதை வந்து மலை மேலே வந்து இந்த புறவி எடுக்கும்போது இதையுமே சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த வந்து ஒரு பெரிய பாறைக்கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ மேலே வந்து கோயில் இருக்குது, அது கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோன்னா அந்த மலையிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோன்னா இங்கே வந்து கருப்பர் கோயில் ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லுமே அந்த அருவாலை வச்சு அதுக்கு பூஜை செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த கருப்பர் வந்து சக்தி வாய்ந்த கருப்பர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இமேஜஸ் வந்து பார்க்குறீங்க, இந்த சாமிகள் குதிரைகளுக்கான இமேஜஸ்ஸு. இது வந்து கீழே இருக்கும்போது எடுத்த இமேஜஸ்ஸு. இது வந்து அந்த கோயில், இதான் அந்த குதிரை அலங்கரித்து வச்சுருக்காங்க. இது வந்து அதை தூக்கிட்டு போகிற நேரத்தில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ முற்றிலும் வேறு மாதிரி வந்து இந்த கிராமத்தில் இருக்கவங்க கும்பிடுறாங்க. மலை மேலே ஏறி போய் அங்கனுக்குள்ளே வச்சு அங்கனுக்குள்ளே சாமி கும்பிடுறாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா அதை நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும்.